செந்தில் பாலாஜியுடைய வழக்கை யார் விசாரிக்கிறது தெரியல. இங்கே போனாங்க, அங்கே போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே வந்தாங்க, பிஜே கோர்ட் போனாங்க, எம்எல்ஏ எம்பி கோர்ட்டு போனாங்கன்னா அங்கே போனாங்க, இங்கே வாங்கினாங்க, ஹைகோர்ட்டில் போய் கேட்டு வாங்கினாங்க, கடைசியில் ஹைகோர்ட் ஆனரபிள் பிஜே கோர்ட் விசாரிக்கணுன்ட்டாங்க, விசாரிச்சிட்டாங்க. 20ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையாங்கிற தீர்ப்பு ஆனரபிள் பிரின்சிபல் ஜட்ஜ் எஸ் அல்லி அவர்கள் வழங்கப் போகிறார். இதில் கபில் சிபலுடைய வாதத்தில், அதாவது கபில் சிபல் ஒரு டாக்டர் இல்லை நாராயண சிபல், நாங்கள்லாம் டிடி சார்னு ஒரு கூட்டு இருக்குங்க, டெலகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பல ட்ரிபியூனல். அப்பெல்லாம் டிஸ்க் கிடையாது, டிஷ் டிவிலாம் கிடையாது, கேபிள் சுமங்கலி கேபிள் இருந்து நிறைய கேசஸ் வரும் எங்களுக்கு. சுமங்கலி கேபிள் என்ன அந்த மாதிரி நிறைய ஒரு கல் கம்யூனிகேஷன்லாம். அப்போ சன் டிவிக்கு வந்து அங்கே குத்தகை கிடைத்த மாதிரி அவர் தான் கபில் சிபலும் நாராயண சிபலும் தான் வக்கீல். மூல் ருத்தகி நாங்கள் சிஎஸ் வைத்தியநாதன் டிடி சாட்டில் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பங்களா அஃபீஷியல் பங்களாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க, ஹோட்டல் சாணக்கியான். அதில் ஒரு 2-3 ஃப்ளோர் டிடி சார், அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஏமன் மனிதர் சிங் எல்லாருமே. ஆனால் கபில் சிபல் வந்து இப்போ முலாயம் சிங் கட்சிக்கு போய்ட்டார், அவரே காங்கிரஸ் விட்டு முலாயம் சிங் அவர் சமாஜ்வாதிக்கு போயிட்டார். அவரை இதில் ஃபோன் பண்ணி கேட்டேன், பெயிலில் என்ன ஆர்கியூ பண்ணணும், என்ன செக்ஷன், என்ன அஃபென்ஸு, மெட்டீரியல் இருக்கா, பிரமாபேசி முகாந்திரம் இருக்கா, சப்ஸ்டான்சியல் மெட்டீரியல் இருக்கா, இன்கிரிமினேட்டிங் இன்க்ரீசிங் எவிடன்ஸ் இருக்கா, அவர் இன்னும் கசரத்தில் வைக்கணுமா, சாட்சியை கலைச்சிட்டு வர வெளியில் விட்டார்னா, இதுதான் ஆர்கியூ பண்ணணும். அங்கே போய் இவர் பிஜேபி கூப்பிட்டாங்கன்னு ஆர்கியூ பண்ணுறார். யார்? கபில் சிபல். பல கோடி ஃபீஸை வாங்கிட்டு, பல லட்சம் ஃபீஸை வாங்கிட்டு. நான் அவரே நைட் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இப்படி ஆர்கியூ பண்ணுறீங்க, குவாஷ் பெட்டிஷன், அதாவது இவங்கேயும் குவாஷுக்கு போகல, சாட்சிக்கு 3000 பக்கம் போட்டான், 3000 பக்கம் எதுவும் குவாஷுக்கு போக வேண்டியதானே, அங்கே போய் ஏதாவது ஆர்கியூ பண்ணி இது அரசியலில் போட்டதுக்கு இதுனாலும் பரவாயில்ல. ஏங்க, வேலை வாயத்துறன்னு மோசடி பண்ணி பல கோடியை வாங்கிட்டு அதை போய் இல்லீகலாக அவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு, மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு தான் வழக்கு. ஏன் குவாஷ் பண்ண வேண்டியதானே? அதில் கபில் சிபல் பிஜேபிக்கு அவர் கூப்பிட்றாராமா, அவர் பிஜேபிக்கு அவர் போனார்னா அவர் மேலே உள்ள வழக்கை இடி வித்ராவில் நாங்களும் சும்மா இருப்போமா? ஏங்க, இப்போ விடுதலை செய்யப்பட்ட வழக்கையே வந்து ஷியோமோட்டோ கிரிமினல் விஷயம் எடுக்கிற காலம் வந்துருச்சுங்க, அந்த காலம் இல்லை. அவர் பிஜேபி போட்டால் வழக்கு விட்டா அப்போ நாங்கள் சும்மா இருப்போம் மறுபடியும்? எல்லா கபில் சிபல் முட்டாள்தனமும் வாதம் பண்ணியிருக்காரு. நான் அவர் நேற்று ஃபோன்லேயே, நான் 3வது தடவை சொல்கிற ஃபோன்லேயே அவர் கூப்பிட்டு கேட்டேன் நான். ஸோ என்றைக்கும் ஒரு ஜாமீன் இவங்க தரப்பெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க, அவங்க தரப்பு மெட்டீரியல் இருக்குன்றாங்க. 2 வாதங்கள் நிறைவடைந்தது. 20ஆம் தேதி தீர்ப்பு. ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு தாங்க, பட்டு ஒரு ஜுடிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற முறையில் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய வழக்கறிஞராக இருக்கிறதுனால என்னோடய வியூ என்னென்னா, ஜாமீன் வந்து 99.9% டிஸ்மிஸ் தான் ஆகும் பிரின்சிபல் ஜட்ஜ் ஆனரபிள் கோர்ட்டில். அப்புறம் ஹைகோர்ட் போகணும், அங்கே அவங்க மோதி பார்க்க வேண்டியதுதான். இதுதான் நிலைமை. ஜெய் ஹிந்த்.